வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சாராவின் தமிழ் புதினம் சேனல் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஒளி புதினம் தமிழன் பிரபாகரனின் ஆலியான் நாவலின் ஒளிப்பதிவை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அத்தியாயம் இருபத்தி ஒன்று ப்ரில்லியன் சார் செம அடிக்ஷன் அகெயின் அண்ட் அகெய்ன் நீங்கள் ஒரு மாஸ்டர்னு ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார் என்று லிங்கனிடம் கூறினான் மாறன் ஒரு சிறு புன்முருவலோடு சிஎம்க்கு எங்க மேலே நம்பிக்கை வந்துச்சு எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் அடுத்த கொலை நடந்துச்சு அடுத்த கொலைக்கான லெட்டர் வரும்போதே கொலை செய்யப்பட போறவங்களை பற்றி நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அடுத்த லெட்டர்ல இடது பக்கம் எண் ஒன்று பேரோட முதல் இங்கிலீஷ் லெட்டர் ஏ நடுவில் இருந்த குறியீடு கன்னி ராசி ஆறாவது ராசி வலது பக்க எண் இருபத்தி ஒன்று அதனால வயசு இருபத்தி ஒன்று பிளஸ் ஆறு இருபத்தி ஏழு ஆனா நாங்க எதிர்பார்க்காத ஒண்ணு முதல் முறையா ஆளையான் ஒரு பெண்ணை கொலை செஞ்சான் பெண்ணை கொலை செஞ்சதால கேஸ் இன்னும் சென்சிட்டிவ் ஆச்சு தேதி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வியாழன் போலீஸ் ஜீப் கோவில்பட்டியை தாண்டி திருநெல்வேலி செல்லும் சாலையில் இருபது நிமிடமாக சென்று கொண்டிருந்தது அந்த ஜீப்பில் இருந்த அனைவரின் முகமும் இறுகி முன்னால் அமர்ந்திருந்த லிங்கனின் முகத்தில் தோல்வியின் வெறுப்பும் தெரிந்தது லிங்கனின் மனதுக்குள் என்னென்னவோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன ஒரு டாக்டர் தான் ஆலியானா இருப்பான்னு நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு டாக்டரையே ஆலியான் கொலை செய்வான் என்று லிங்கன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அதுவும் ஒரு பெண்ணை ஆலியான் கொலை செய்ததும் பெரும் பதட்டமும் பரபரப்பும் பொதுமக்கள் மத்தியில் தொற்றிக்கொண்டது போயிருந்த அமைதியை உடைக்க அங்கு பின் சீட்டில் அமர்ந்திருந்த கோவில்பட்டி எஸ்ஐ செல்வராஜ் தொடங்கினார் இன்னும் கிலோமீட்டர் தான் சார் கயத்தார் ஊர் வந்துடும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்போ வரும் செல்வராஜ் என்று கேட்டான் லிங்கன் நாளைக்குள்ள கிடைச்சிடும் சார் என்று செல்வராஜ் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஊருக்குள் நுழைந்தது போலீஸ் ஜீப் சில் என்று காற்று வீசிக் கொண்டிருக்க சுற்றி இருக்கும் வீடுகளின் நேர்த்திகளை பார்த்து கொண்டிருந்தான் லிங்கன் சார் வீடு வந்துருச்சு என்று செல்வராஜ் கூறியதும் ஜீப்பில் இருந்த அனைவரும் இறங்கினர் மூணாவது நாள் சாப்பாட்டுக்கு காய்கறி வாங்க ரெண்டு பேர் வாங்கடே என்று கூறிக்கொண்டே அந்த வீட்டிற்குள் இருந்து ஒரு நாற்பது வயது மனிதர் வந்து கொண்டிருந்தார் வெளியே வந்ததும் போலீஸ் ஜீப் நிற்பதை பார்த்ததும் ஏத்தி கட்டிய தன் வேட்டியை இறக்கிவிட்டு சார் வாங்க என்று செல்வராஜை பார்த்து அழைத்தார் மெட்ராஸ்ல இருந்து பெரிய ஆபீசர் வந்திருக்காங்க உள்ள செத்து போன பெண்ணோட அப்பா அம்மா இருக்காங்களா உள்ளதான் அண்ணாச்சியும் மைனியும் இருக்காக வாங்க சார் செல்வராஜ் முன்னே செல்ல பின்னே லிங்கனும் இதர போலீஸ் கான்ஸ்டபிள்களும் உள்ளே நுழைந்தனர் அங்கே வீடே சோகமயமாய் காட்சியளித்தது ஆங்காங்கே சொந்தமும் பந்தமும் நின்று கொண்டு தங்கள் சோகங்களை பரிமாறிக்கொள்ள கிழவிகளின் ஒப்பாரி சத்தங்கள் எதிரொலிக்க அல்லூலப்பட்டு கொண்டிருந்தது அந்த வீடு போலீஸ் வீட்டுக்குள் நுழைந்ததும் சற்று அந்த இடமே அமைதியானது ஒரு பெண்ணின் விசும்பி அழும் குரல் மட்டும் வீடு எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது குரல் வந்த திசையில் பார்த்தான் லிங்கன் அங்கே ஒரு பெண் ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தாள் அத்தான் இறந்து போன பெண்ணின் அம்மாவாக இருக்கும் என்று அந்த அழுகில் இருந்த பரிதவிப்பை வைத்து லிங்கன் அவர்தான் அண்ணாச்சி என்று ஒரு மூளையில் நாற்காலியில் அமர்ந்து விட்டத்தையே பார்த்துக் கொண்டிருந்த நபரை சுட்டி காட்டினார் வீட்டுக்குள் வந்த நபர் மற்ற போலீஸ் அதிகாரிகளை அங்கேயே இருக்கும்படி கையால் சைகை காண்பித்துவிட்டு அவர் அருகே சென்றான் லிங்கன் அவரின் அருகில் இருந்த நாற்காலியை எடுத்து போட்டு தன் விசாரணைக்கு தயாரானான் வணக்கம் சார் கொஞ்சம் கேள்விகள் மட்டும் கேட்கணும் இப்ப பேசலாம்களா என்று பொறுமையாக கேட்டான் லிங்கன் விட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் லிங்கனின் குரல் கேட்டதும் அவனை உற்று பார்த்தார் லிங்கனின் போலீஸ் உடையை பார்த்ததும் வீட்டை ஒருமுறை சுற்றிப் சுற்றி பார்த்தார் அங்கே வாசல் அருகேயும் சில போலீஸ் நிற்பதை கவனித்து பார்த்தார் மீண்டும் லிங்கனை பார்த்து இனிமே கேள்வி கேட்டு என்னத்துக்கு இதுவரை பத்து கொலை பண்ணியிருக்கான் என் மகளோடு சேர்த்து பதினோரு கொலை இலவு விழுந்த எல்லா வீட்லயும் கேள்வி கேட்டிருப்பீங்கல்ல என்ன கண்டுபிடிச்சீங்க இதுவரை இப்ப கேள்வி கேட்டு மட்டும் அடுத்த கொலைய தடுத்துற போறீர்களா வெறுப்பின் அழுகை நெச்சத்தை மொத்தமாய் லிங்கன் மீது உமிழ்ந்தார் யோ யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிறீரு என்று சீறினார் எஸ் செல்வராஜ் செல்வராஜ் கொஞ்ச நேரம் அமைதியாயிருங்க என்றான் லிங்கன் அவர் கேட்ட கேள்வியில் எந்த தவறும் இல்லை என்பது லிங்கனுக்கு நன்றாக தெரியும் நம் தோல்வியை ஒத்துக்கொள்வதில் இருக்கும் ஈகோதான் பல சமயங்களில் கோபமாய் மாறும் அந்த கோபத்தை ஒரு பெண்ணை இழந்து தவிக்கும் தந்தையிடம் காட்டுவது மகா முட்டாள்தனம் என்பதை உணர்ந்த லிங்கன் பொறுமையாக பதிலளித்தான் நீங்க கேட்கறது நியாயம்தான் இருந்தாலும் அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ உங்கள்ட்ட கேக்குற கேள்விகள்ல கிடைச்சிடாதான்னு தான் ஒரு சின்ன நம்பிக்கை லிங்கனை வெறுத்து பார்த்தார் அவளின் தந்தை சரி கேளுங்க நீங்க என்ன புடுங்க போறீங்கன்னு இந்த உலகம் பார்க்கத்தான போகுது என்று எரிச்சலில் கத்தினார் உங்க பொண்ணு நேத்து எப்ப வீட்ல இருந்து காணாம போனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நேத்து காலையில அவ மெட்ராஸ்ல வேலை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு ட்ரங்கால் பேசிட்டு வரேன்னு போஸ்ட் ஆஃபீஸ் போனவ திரும்பி வரல மெட்ராஸ்ல எந்த ஆஸ்பத்திரியில வேலை அது ஏதோ ஹெல்த்னு ஆரம்பிக்கும் ஹெல்த் ஹெல்த் ஆ என்று கூறினார் இன்னும் சில கேள்விகளை கேட்டான் லிங்கன் ஆனாலும் எந்த ஒரு உருப்படியான விஷயமும் கிடைத்தது போல் தோன்றவில்லை லிங்கனுக்கு அத்தியாயம் இருபத்தி இரண்டு தேதி இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று சனிக்கிழமை கண்களை மூடிக்கொண்டு கையில் ஒரு சிகரெட்டுடன் யோசித்து கொண்டே இருந்தார் தின அஞ்சல் சீஃப் எடிட்டர் சிவச்சந்திரன் அவரின் எதிரில் அமர்ந்திருந்த எடிட்டர் இளவரசு ஆலியானின் புதிய கடிதத்தை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தார் கையில் இருந்த சிகரெட் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து தன் விரலை சுட்ட பிறகே வெடுக்கென கண்ணை விழித்தார் சிவச்சந்திரன் என்ன சார் சுட்டுருச்சா என்று கேட்டார் இளவரசு எஸ் இப்பதான் சுற்றுக்கு ம் என்ன பண்ணலாம் சார் வழக்கம் போல இந்த லெட்டருக்கும் ஒரு போட்டி வச்சு பப்ளிஷ் பண்ணிடலாமா சார் ஹீ இஸ் வெரி டேஞ்சரஸ் என்று ஒருவித பதட்டத்துடன் கூறினார் சிவச்சந்திரன் லெட்டர் வந்த முதல் நாள்ல இருந்து அதைத்தான் சார் இருக்கேன் அவன் சாதாரணமான ஆள் இல்லை ம் இந்த தடவை இல்லை இனி ஆலியான் லெட்டரை நம்ம பத்திரிக்கையில் பப்ளிஷ் பண்ண வேணாம் மற்ற பத்திரிக்கை மாதிரி ஜஸ்ட் கொலை நடந்த பிறகு எங்கு நடந்திருக்கு கொலை செய்யப்பட்டவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் சொன்னா போதும் வேற எதுவும் செய்ய வேணாம் போட்டியெல்லாம் உடனே நிப்பாட்டுங்க ஷியோர் சார் தென் இளவரசு எதுக்கும் நம்மளும் சேஃபா இருக்கிறது நல்லது கொஞ்சம் கவனமா இருங்க அன்றைய வீட்டு பாடத்தை டியூப்லைட் வெளிச்சத்தில் அமர்ந்து செய்து கொண்டிருந்தால் லிங்கனின் செல்ல மகள் தமிழரசி அவளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருந்தாள் மலர் அருகே லிங்கனின் பெற்றோர் கருப்பசாமியும் அங்கையர் கண்ணையும் நிலவை பார்த்து கொண்டே வாசலில் அமர்ந்து கதை பேசி கொண்டிருந்தனர் அந்நேரம் தூரத்தில் லிங்கனின் புல்லட் சத்தம் கேட்டது லிங்க வராம் போலையே என்றார் கருப்பசாமி ஆம் என்று அங்கையர் கண்ணி தலையை கொண்டிருக்கும் போதே லிங்கன் வந்துவிட்டான் வாப்பா என்று வரவேற்றார் கருப்பசாமி பொழுது இல்லாத முகத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தான் லிங்கன் அப்பா என்று ஓடி வந்து கட்டி கொண்டாள் தமிழரசி அப்பா ஒரு நிமிஷம் என்று வாசலில் அமர்ந்திருக்கும் தன் அப்பாவை அழைத்தான் லிங்கன் சொல்லுப்பா என்று எழுந்து உள்ளே வந்தார் கருப்பசாமி அடுத்த வாரம் கோயம்புத்தூர் போறதுக்கு உங்களுக்கும் அம்மாக்கும் டிக்கெட் எடுத்து வச்சிருந்தீங்கல்ல ஆமா என் சின்ன தாத்தா பேர கல்யாணத்துக்கு போக வேணாம்ப்பா போக வேணாமா என்னடா சொல்ற பங்காளி வீட்டு கல்யாணத்துக்கு போலன்னா நல்லா இருக்காதுடா சொல்றதை கேளுங்க போக வேணாம் ஏ போக வேணாம்னா போக வேணாம் என்று கத்திக்கொண்டே தன் அறைக்குள் சென்றான் லிங்கன் லிங்கன் திடீர் என்று கத்தியதில் சற்று மிரண்டு போனார் கருப்பசாமி அவரின் முகம் வெளிர்த்து போனது தன் கணவன் அவர் அப்பாவை இப்படி பேசியதில் மலருக்கும் பெரும் வருத்தமானது என்னவென்று கேட்டுவிடலாம் என்று அவர்கள் அறைக்குள் நுழைந்தாள் அங்கே சட்டையை மட்டும் கலட்டி போட்டுவிட்டு கட்டிலில் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தான் லிங்கன் என்னங்க ஆச்சு மாமாட்ட அப்படி கத்துனீங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் தெரியுது ஏதோ இருக்குன்னு என்ன ஆச்சு மலரை முறைத்து பார்த்தான் லிங்கன் தன் பேன் பையில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து மலரிடம் கொடுத்தான் என்ன இது ஆளியான்டருந்து இன்னைக்கு வந்த லெட்டர் இதையே என்கிட்ட கொடுக்குறீங்க முதல் தடவையா ஆளியான் எல்லோரையும் மிரட்டி இருக்கான் மிரட்டி இருக்கானா என்ன சொல்றீங்க ம் படிச்சு பாரு மலர் அந்த கடிதத்தை படிக்க படிக்க அவளின் கண்களில் கலவரம் தெரிந்தது லிங்கனின் விரக்திக்கான காரணத்தை புரிந்து கொண்டாள் மலர் என்னங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்கா என்று மலரும் பயந்தாள் ம் அது மட்டும் இல்லாமல் அவன் அனுப்புற குறியீடுல முதல் எழுத்து ஏ ராசி ராசி அது அப்படியே நம்ம அம்மாக்கு மேட்ச் ஆகுது எனவே குறியீட்டில் அவன் குறிப்பிட்டிருக்கிற வயசு நாற்பத்தி ஆறு அது மேட்ச் ஆகலை இருந்தாலும் பயமா மலர் முதல் முறையா நீங்க பயந்து பார்க்குறேன் ஆளியான் என பயப்பட வச்சுட்டான் ஆளியான் கடிதம் பனிரெண்டு கடிதத்தின் தலைப்பில் இடது மூலையில் ஒன்று என்ற எண்ணும் நடுவில் ஒரு குறியீடும் வலது மூலையில் நாற்பது என்ற எண்ணும் குறிப்பிடப்பட்டிருந்தது யாருமே கொஞ்சம் கூட சீரியஸா என் கூட விளையாடின மாதிரி தோணல தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருந்தா வெற்றி கூட சளிச்சு போயிடும் அந்த மனநிலைக்கு நான் வந்துடுற போகிறேன்னு பயமாக இருக்கு அதான் இந்த தடவை உங்களை கொஞ்சம் சீரியஸா விளையாட வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன் யாரோ ஒருத்தர் செத்து போனா அது உங்களுக்கு வெறும் விக்டீம் தான் அதுவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க சொந்தக்காரங்க இல்லைன்னா நீங்களே யாராவது செத்து போனால் அப்படி வெறும் விக்டிமா பார்க்க மாட்டீங்கல்ல அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முடிவடைந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் சாராஸ் தமிழ் புதினம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் பதிவிடும் எல்லா பதிவுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி